வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் பெரியகல்பன் ராஜா. நம்மள நிறைய பேர் பல திறமை வாய்ந்தவர்களாக இருப்போம், பலசாலிகளாக இருப்போம், புத்திசாலிகளாக இருப்போம், அழகானவர்களாக இருப்போம், வசீகரம் சக்தி அதிகம் உள்ளவர்களாக இருப்போம். இப்படி பல திறமைகள் அல்லது பல அம்சங்கள் அந்த இயற்கையின் அருளால் நம்ம கிடைக்கப்பட்டு ரொம்ப சிறப்பாக இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ நம்மளுடைய பலம், நம்மளுடைய நமக்கு கிடைத்த இந்த ஒரு அற்புதமான நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த ஒரு வரம்னு வச்சுப்போமே, அப்படிலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது நம்மளோட நிரந்தரமாக இருக்குமா நண்பர்களே? அப்படி பலமாக இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன், நான் ரொம்ப திறமசாலியாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஒரு நல்ல அதிகாரத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இந்த நிலைமையில் இருக்கிற என்னுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும், அது நிரந்தரமாக இருக்குங்கிற நம்பிக்கையில் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நடத்துகிறேன், இந்த சமுதாயத்தை நான் எப்படி பார்க்குறேன், இதன் விளைவு, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு இல்லையா, அது விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கதை மூலமா இன்னைக்கு பார்ப்போம் நண்பர்களே. இன்னைக்கு எனக்கு நேரம் கிடைச்சிது, நிறைய கண்டென்ட் இருக்கு பேச வேண்டியதுக்கு, தலைப்புல நான் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆனா நேர பற்றாக்குறை காரணமா அதை பேச முடியல. இன்னைக்கு எனக்கு நேரம் கிடைச்சிது, இதை பேசணும்னு தோணுச்சு எனக்கு. காட்டுல இப்போ பறவைகளின் அரசன் கழுகு அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம், தெரியும். அதே மாதிரி விலங்குகள்ல யாரு அரசன், வனத்தின் அரசன் அப்படின்னா சிங்கம். வனத்தின் அரசன் சிங்கம் எப்பவுமே அது வந்து தனித்து நிற்கும், துணிந்து நிற்கும். அதோடைய வேட்டையாடுற அந்த ஸ்டைலே வந்து வேற. புலி பதுங்கி பாயும், ஆனா சிங்கம் நல்ல நெஞ்ச நிமித்தி அப்படியே அதெல்லாம் அந்த இதெல்லாம் முடியெல்லாம் அப்படியே சிலிர்க்க விட்டு அப்படியே கெத்தா தான் போய் அது வேட்டையாடும். நிறைய நம்ம டிஸ்கவரி சேனல்ல நம்ம பார்த்துருக்கோம், அது அதனுடைய இயற்கையான பண்பு, இயற்கை அப்படித்தான் அதை படைச்சிருக்கு. அந்த சிங்கம் தன்னுடைய வாழ்நாளில் பலமாக இருக்கும்போது அது தனக்குன்னு ஒரு வட்டாரத்தை வந்து எல்லையை வகுத்துக்கும், அதோடைய டெரிட்டரி வச்சுக்கும். அப்போ அதுக்குள்ளே வேற யாரையுமே விடாது, அது தனி ஒரு ராஜ்யத்தை நடத்தும். அதனால தானே என்னவோ தெரியல அது வந்து வனத்தின் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சிங்கம் ஒரு காலகட்டம் அதுடைய அந்த லைஃப் சர்க்கிள், வாழ்க்கை சுழற்சியில் அதுடைய இளமை காலம்லாம் முடிந்து தன்னுடைய பலம் எல்லாத்தையும் இழந்து வேட்டையாடக்கூடிய திறனையும் அதோடைய பலத்தையும் இழந்து சோர்வடைந்து உணவுக்கு போராடக்கூடிய காலம் வரும். அப்படி வரும்போது ஒரு சிங்கம் நல்ல திடகாத்திரமாக இருக்கும்போது 10 ஐனா கழுத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 10 ஐனா வந்தாலும் அடித்து விரட்டி ஓட ஓட விரட்டும், அடித்து தூக்கி வீசிடும். ஆனால் அதே சிங்கம் அதனுடைய பலம்லாம் இழந்து வயசாகி தோல்லாம் சுருங்கி பல்லெல்லாம் கொட்டி தொலதொலன்னு எல்லாத்தையும் இழந்து நிற்கிற நேரம் மீண்டும் அந்த ஐனா, அந்த 10 ஐனா 8 ஐனான்னு கூட்டமாக அது வரும். அப்போ அன்னைக்கு எந்த சிங்கம் அடித்து விரட்டிச்சோ அந்த சிங்கத்தை இந்த ஐநாக்கள் என்ன பண்ண தெரியுமா, அதை உயிரோடைய கடிச்சு கொதறி இந்த சிங்கத்தால் எதுவும் பண்ண முடியாது. வாய்ப்பு கிடைச்சா கத்திட்டு தப்பிச்சு ஓடத்தான் பார்க்குமே ஒழிய வேற வழி இல்லை. ஆனால் அந்த ஐநா அதை சாகவும் விடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிங்கத்தை துண்டாடும். நண்பர்களே பார்த்துருக்கீங்க தானே, நீங்களும் அந்த டிஸ்கவரி சேனல் ஏதாவது காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு தெரியும். இதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய லைஃப் சர்க்கிளில், நம்ம வாழ்க்கை சுழற்சியில் நமக்கு என்ன பாடம் நடத்தி கொடுக்குது, நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நாம் எவ்வளோ தான் பலசாலியாக இருந்தாலும், என்ன தான் ஒரு அதிகாரத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தாலும், பதவியில் இருந்தாலும், எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும், பல பேரை கவரக்கூடிய சக்தியாக இருந்தாலும், யாராக சொல்லுங்கள், இது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பொருந்தும். ஏன்னா அழகாக இருந்தால் நான் நிறைய பேரை கவர முடியும், ஈர்க்க முடியும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். நான் ரொம்ப திறமையாக இருந்தால் நிறைய பேர் என்னால் ஒரு ஆளுமையில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ இப்படிலாம் இருக்கும்போது இது எத்தனை பேருக்கு நிரந்தரமாக இருக்கும்? இந்த லைஃப் சர்க்கிளில் வாழ்க்கை சுழற்சியில் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு. எக்கோ வாட் கோஸ் அரவுண்ட் இது கம்ஸ் அரவுண்ட் சொல்லுவாங்க. திரும்ப நாம இன்னைக்கு என்ன செய்யறோமோ திரும்ப அந்த இயற்கை மொத்தமாக வட்டியும் முதலுமா நமக்கு திரும்ப கொடுக்கும். அப்போ நான் நல்ல பலசாலியாக இருக்கும்போது, நான் நல்ல திறமசாலியாக இருக்கும்போது, நாலு பேர் புகழ்ற அளவுக்கு ஒரு புகழ்ச்சியில ஒரு உச்சத்தில் புகழ் உச்சியில் இருக்கும்போது நான் எப்படி வாழ்கிறேன், எப்படி இந்த சமுதாயத்தை பார்க்குறேன், எப்படி பிறரோட நான் அணுகுமுறை வச்சிருக்கேங்கிறத பொறுத்து தான் ஒருவேளை என்னுடைய பலம் இழக்கும் காலத்தில் அல்லது என்னுடைய இளமை சக்தியெல்லாம் போய் தளர்ந்து போகிற காலத்தில் அது திரும்ப வந்து என்னை வேட்டையாடும். இது மனிதனுக்கும் பொருந்தும்.
அப்போ நல்ல பலமா இருக்கும்போது, நல்ல புத்திசாலியா இருக்கும்போது, நல்ல திறமைகளோட இருக்கும்போது நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வட்டி முதலுமா திரும்ப நமக்கு அது பழிவாங்க காத்திருக்கும். நல்லதா இருந்தா நிச்சயம் அது நமக்கு நன்மையை தான் தரப்போகுது. ஆனா அதுவே வேற மாதிரி பண்ணியிருந்தா அது நிச்சயம் நமக்கு அதை விட 3 மடங்கு அதிகமாக தான் கொடுக்கும். நான் இது மூலியமா உங்களுடைய எதிர்மறை சிந்தனையை தூண்டலை, எதிர்மறையாகவும் நான் பேசல. நிச்சயம் நேர்மறையா தான் இருக்கணும். நேர்மறையா தைரியமா தன்னம்பிக்கையோட சுயமரியாதையோட ஒரு மனிதன் வாழணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அது ஆணவத்துல போயிடக்கூடாது, அடக்குமுறையில போயிடக்கூடாது. தாங்கிற எண்ணத்துல செய்யும் போது நம்மளையும் அறியாமல் நம்மளை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்படி பாதிக்கப்படும் போது அதோடைய விளைவு அப்ப கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது. எப்ப ஒரு சிங்கம் தன் பலத்தை இழந்ததுக்கு பிறகு இந்த ஐநா வந்து கடிச்சு துண்டாடுதோ, அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு வினையும் நம்மளை துண்டாடும். நண்பர்களே, தயவு செய்து இதை மனதில் வச்சு நல்லா இருக்கும்போது இயன்ற அளவு அறசிந்தனையோட வாழ்ந்தோம்னா, அற செயல்கள் அந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா, நிச்சயம் ஒருவேளை உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய தலைமுறைகள் காப்பாற்றப்படுவார்கள், உங்களுடைய சந்ததியினர்கள் காப்பாற்றப்படுவார்கள். என்னது காப்பாற்றப்படுவார்களா? ஆமா, இந்த உலகத்துல எதிர்வினையிலிருந்து யாரும் தப்பித்ததா சரித்திரமே கிடையாது. உலகத்தையே கட்டி ஆண்ட மாவீரர்கள் கூட பார்த்தீங்கன்னா சரிஞ்ச வரலாறுகள் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். இந்த உலகத்துல நிரந்தர வெற்றியும் கிடையாது, நிரந்தர தோல்வியும் கிடையாது. இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமை ஒருவேளை உங்க வாழ்க்கைக்கு ஒரு உன்னதமா இல்லாம மனக்கசப்பான ஒரு நிலையில இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. ஒருவேளை நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, உற்சாகமா இருக்கிறீங்க, இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, ஒருவேளை அதுவும் நிரந்தரம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரலாம். இப்படி நாம இப்போ நல்லா இருக்கும்போது, தைரியமா இருக்கும்போது ஏதாவது நன்மையே செஞ்சோம்னா, அற வழியில இருந்தோம்னா, நிச்சயம் அது நம்மளை காக்கும். தர்மம் தலை காக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.